திருவாரூர் மாவட்டம் திருக்குள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் இன்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். மீனவர்கள் பண்ணப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா வழக்கமா நடக்கிறதா? சின்ன கிணத்துல நீண்ட காலமா இங்க இருக்கிற தமிழ் மக்கள் என் உயிர் சொந்தங்கள் வந்து ஆளுபாடு. எங்களுடைய தலைவன் தமிழீழ தாயகத்தில் படையோடு இருக்கும்போது என் மீனவ சொந்தங்களுக்கு இவ்வளவு இடையூறு, இவ்வளவு துன்ப துயரங்கள் தொடர்ந்துதான் நீங்க பார்க்கணும். அப்போ வந்து இப்படி எங்க படகு பறிக்கப்பட்டதா, வலை அறுக்கப்பட்டதா, சுட்டுக் கொல்லப்பட்டமா, சிறைபிடிக்கப்பட்டமான்னு பார்க்கணும். அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாவலர் இருந்தது யாருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க எங்களை அழிச்சிட்டு வலிமை மிக்க கடற்படை ராணுவத்தை கொண்டு அங்கே நிறுத்திருக்கிறீங்க. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்துங்கிறீங்க? அந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? சொந்த நாட்டு குடிகளை பாதுகாக்காம அந்த ராணுவம் அங்க கடற்படை ராணுவம் நின்று கொண்டு செய்யற வேலை என்ன? நீங்க எல்லை தாண்டி நாங்க வர்றோம்னு சொல்லுங்க. கடல்ல எல்லையை எப்படி கணிப்பீங்க சார்? கச்சத்தீவை எனக்குன்னு வச்சு அளந்தா எனக்கு கடல் தூரம் அதிகமா இருக்கு. கச்சத்தீவு அவனுக்குன்னு வச்சு அளந்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகமாக இருக்குது. இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கச்சத்தீவை எடுத்து எனக்கு கொடுக்கணும். அதையும் செய்யறதில்லை. ஒன்று நீ எல்லையில் போய் கடற்படையை நிறுத்திக்க, இதோட நம்ம எல்லை முடியுது, பாதுகாப்பாக மீனை பிடிச்சி திரும்புங்கன்னு சொல்லுங்க. ஒரு தடவையாவது நீங்கள் உங்கள் மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் மீனவனை பிடிக்கும்போது தடுத்து காப்பாற்றியது இந்திய கடற்படை இராணுவம் என்று யாராவது சொல்லு. அப்போ எப்படி எந்த தைரியத்தில் சுட்டுக் கொள்கிறான்? இவ்வளோ பெரிய இராணுவம் அவன் நாட்டு இராணுவம் இங்கே நிற்குது, அவன் நாட்டு மீனவனை அவன் நாட்டு குடியை நம்ம சுட்டா பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அவனுக்கு வரல இல்லை, அந்த பயம் இல்லை இல்லை. நீங்கள் நீங்கள் என்னை சுட்டுக் கொள்கிற இராணுவத்துக்கு நீ தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குற, என் படகை பறித்து வச்சுக்கிற நாட்டுக்கு நீ போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற, அப்போ என்ன கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ ஒருவேளை நான் எங்ககிட்ட ஆட்சி இருக்கு என் மீனவனை தொற்றுவானான்னு. சரி ஒரு நாள் நடந்துருது, ஒரு நாள் நடந்துருது, நீ தொட்டுறட்டும் அப்புறம் என்னை என்கிட்ட வந்து இந்த பேட்டி கேளுங்க. தொட்டுறட்டும், அவன் சரியான ஆன்மகன் தானே, அவன் பெரிய நாடு இராணுவம்லாம் வச்சுருக்கானே, என் மீனவனை தொட்டுறட்டும். கேட்க ஆள் இல்லை, எல்லை தாண்டி வர்றோம். சரி நான் ஒத்துக்கிறேன். கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். வர்றாங்களா இல்லையா, போகிறாங்களா இல்லையா? ஏன் அவங்க கைது செய்யப்படுறதில்லை? ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறதில்லை, வலை அறுக்கப்படுறதில்லை, மீனவர் அந்த மீனவர்கள் சுடப்படுறதில்லை? ஏன்? ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், எனக்கு 60 ஆண்டுகளாக மற்றவனே அப்பனா இருக்கான், அதான் இங்கே பிரச்சனை. அவன் அவையினா அவன் மொழி அவன் மக்கள் அவன் மண் நலன்கான்றான். நான் சொல்லும்போது நெய்தல் படைன்னு சிரிச்சிங்க, அந்த பினராயி விஜயன் நெய்தல் படையை கட்டி நீவிட்டாரு. நான் சொன்னது போலவே சீருடை, ஏன் அதை உன்னால் செய்ய முடியாது? நீ காட்டுன்னு வச்சிருக்க, நான் அது நெய்தல் படைன்னு கட்டுதேன். அப்போ இது எதுக்கு சொல்லுங்க? இந்த அரசும் கண்டுக்கிறது இல்லை, மாநில அரசு அதை பற்றி பேசுறது இல்லை, இந்திய ஒன்றிய அரசு எங்களை ஏற்று பார்க்கறது இல்லை. மீனவன் ஓட்டு வேணும், என் உயிர் வேண்டியது இல்லை, என் வாக்கு வேணும், என் வாழ்க்கை பற்றி உனக்கு கவலை இல்லை. அப்போ இதை பேச என்ன பயன் இருக்கு? பிரதமர் உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்காருமா? பிரதமர் என்ன பண்றது? அதாவது ஒரு ஊரா சுத்துறவனுக்கு நாடோடின்னு பேர் வைக்கலாம், மோடி நரேந்திர மோடின்னு பேர் வைக்கலாம்ன்றது மாதிரி அவர் ஒரு ஊராக சுற்றி பார்ப்பார். ஒரு வேளை பார்க்காத நாடாக கூட இருக்கலாம் உக்ரைன், எல்லா நாடும் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற நாடாகலாம் பார்க்கலாம். ஆனால் தமிழக முதல்வர் வந்து இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, அதுக்கப்புறம் வந்த பிறகு அமைச்சரவில் மிகப்பெரிய மாற்றம், அதை உதவி ஸ்டாலினுக்கே அமைச்சு முதலமைச்சர் போகிறது. சுற்றுப்பயணம்னா இதை உல்லாச பயணம் போகிற மாதிரி பேசுகிறீங்க, அப்படிலாம் மரியாதை குறைவாக பேசாதீங்க. அவர் முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறார். இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை கொண்டு வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட பொய்ய சொல்றாரு பாருங்க, தம்பி ராஜா டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுறாங்க ரெண்டு பேரும். நீங்க வாங்கத அந்த நான் தகவல் அறிவு சட்டத்தில் கேட்டிருக்கேன், உண்மையிலே இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் ரெண்டு பேரும் மேலே. எப்படி 10 லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது, யார் கொடுத்தது, 31 லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை பொய்யை எப்படி சொல்றது? இதுதான் திராவிட மாடல. தம்பி ஒரு ஆட்சியாளன் வந்து நேர்மையாக ஆட்சி செய்யும்போது உலகம் தேடி வரும். தம்பி இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குது, நிர்வாகம் சீர்கெடுக்கு, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு, மனித உழைப்புன்னே உன் அளப்பரிய மனித ஆற்றல் இருக்குது, அங்கே போய் முதலீடு செய்யலாம்னு அவன் தேடி வருவான். நீ ஊர் ஊராக போய் எங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் வந்து இது பண்ணுங்கள், இது ஒரு இது இது எப்படி இருக்குது?
அது முதலமைச்சரே போவார், அதுவும் பிரதமரே போவார். எல்லா நாடுகளையும் போய் கூப்பிட்டாரு நாட்டின் பிரதமர். என் நாட்டில் 50 கோடி இளைஞர்கள் அப்படியே அப்படி வலிமையான இளைஞர் இருக்காங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்கள். அதனால தான் முதல்வர் என்பது ஆல் இண்டிய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். அதுக்காக மறுப்பு இருக்கா யாராவது பேச சொல்லுங்க. இல்லை, நாங்கள் அப்படிலாம் புரோக்கர்லாம் இல்லை. நீங்கள் தரகர்கள், தலைவர்கள் கிடையாது. இதை பேசி பயன் என்ன இருக்கு? வேற ஏதாவது இருக்கு? விஜய் கொடி வெளியிட்டு இருக்காருல, விஜய் மக்கள் அதுக்கு சம்பந்தமான வரவேற்கிறேன், வாழ்த்துறேன் தம்பியை. ஏன்னா அந்த கொடியில் இருக்கிற பிரச்சனை வண்ணம் தான் பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுக்கு தேசிய மலராக காந்தல் மலர் ஈழதாயகத்தில் எங்கள் தலைவர் அறிவித்தார். காந்தல் மலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவப்பு மஞ்சளில் இருக்கும். சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள், அது நாங்கள் முன்வைத்த முழக்கம். அதிலிருந்து எங்களுடைய கொடியை எங்கள் தலைவர் உருவாக்கி, நாங்கள் வந்து எங்கள் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தனவர்களுக்காக, அதுக்காக சிவப்பும் அந்த மஞ்சளை நாங்கள் குறியீடாக வச்சுக்கிட்டோம். அதில் வந்து போருக்கு போகிற மரபினர் நாங்கள் வந்து மஞ்சள் ஆடை அழிஞ்சு போகிறது மரபுன்னு வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர் தான் முத முதல் கொண்டு வந்து, எங்கள் கட்சி கொடியும் கூட சிவப்பு மஞ்சள் தான். நாட்டில் நிறைய கொடி சிவப்பு மஞ்சளில் இருக்குது. இப்போ நான் உங்கள் சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு எப்போ நீர் காற்று இது செடி கொடி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போதும். இதில் வந்து சாதியத்தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டா, மதத்தை தான் ஏன் மதம்னு வச்சுக்கிட்டா, நிறத்தையாக விட்டு தொலைக்கக்கூடாதா? சரி, சிவப்பு மஞ்சள் உங்கள் நிறம், இந்த வான வெளில சிவப்பு மஞ்சள் இருக்குது. எவனாவது சொல்லுவேன் ஏன் நேரம் நீ வெளியில் தெரியப்படாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பைத்தியக்காரங்களா நாட்டில் வாழ்றீங்களா? யானை எங்கே யானை, நீ யாரும் எரிச்சலாக இருக்கா இல்லையா? யானை ஏ யானை எல்லாருக்கும் போது, யானை எல்லாருக்கும் போது, சிவப்பு மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் போது. இப்போ எப்படி நான் குங்குமம் வச்சுருக்கேன், எப்படி சிவப்பாக வச்ச அப்படி இப்படி கேட்பீங்களா? ஒரு பேசணும், அவரை பேசணும், அவ்வளோதான். என்னை பேசணும், இப்போ பேசி டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் உதுத்துட்டேன். நானே எழுப்பி கேப்பேன், அவன் டயர்ட் ஆயிட்டான், பேசி பேசி அவன் டயர்ட் ஆயிட்டான். அது மாதிரி இப்ப தம்பி புதுசா வந்திருக்கல, திருநாயின் எல்லாம் எது வருது, தெரு வரதான். நாங்க காடு முழுமைக்கு சுதந்திரமா வேட்டையாடுற புலிகள், இவன் என்ன எம்மாத்துறதுனால கத்திக்கிட்டு இருப்பான். அது மாதிரி தம்பி விஜய் புதுசா வந்ததுனால பேசுறான். அவனுக்கு பேச ஒரு அண்ணன் இருக்கேன், எனக்கு பேசத்தான் யாரும் இல்லை. இதுதான் பிரச்சனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்த உங்களோட, இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன், தினா இந்த கேள்வியை என்ன கேட்குறீங்க? 20 செப்டம்பர் 2022 தம்பி மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கிறா அப்படி இல்லை? அப்போ நீங்கள் ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல, இந்த கேள்வியை அவர்கிட்ட வைங்க, சரியா? செல்லாத சில்லற காச போயிட்டு பேசிக்கிறீங்க, சொல்லுங்க. நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கு உயிரிழந்திருக்காரு, அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விடுங்க, அது தம்பின கட்சினா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஒன்று தான். அவர் அந்த இந்த செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் உளவிலாம் வருந்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இவர் ஆனால் நான் இந்த மாதிரி சாக போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்ட்டு. நல்ல படித்தவர், வழக்கறிஞர், நல்ல திறமையாக இயங்கக்கூடியவர். இப்போ அதனால் அப்போ அவர் இறந்தது இல்லாமல் அவங்க அப்பாவும் மனவேதனையில் போய் அவரும் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டார். அது ரெண்டு செயலுமே நடந்துருக்கக்கூடாது, அதுக்காக நான் வருந்தேன். வேற ஆமாம் அவர் வந்து அண்ணன் வந்து 138 வழக்கில் இருக்காரு, அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடிச்சான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்க ஐபிஎஸ்ஸா இயங்கணும், திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது, ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி நான் பார்க்காத வழக்கா தம்பி? நீ ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி, உன் அதிகாரத்தையும் நான் ஏற்று சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம், அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனை ஒரு ஓரத்தில் நின்று விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்ன தேவை போடு,
எத்தனை நீதையும் அனுப்பு. என் வீட்டில் அஞ்சாறு குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வேற